காலம் பூரா கட்சிக்கே உழைச்சேன், மாவட்ட செயலாளர் திமுகவே அழைக்கிறார் கண்ணீருடன் குமரிய நிர்வாகி. ராமநாதபுரம் மாவட்டம் திமுக செயலாளர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் ரவுடிகளை வைத்து தன் மீது காரை ஏற்றி கொள்ள முயற்சித்ததாக மாணவரணி நிர்வாகி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திமுக செயலாளராக இருப்பவர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம். இவரை கமிஷன் முத்துராமலிங்கம் என்றும் விமர்சித்து போஸ்டர் ஒட்டி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக மாணவரணி அமைப்பாளர் பசுபதி என்ற கருப்புசாமி பாண்டியன். இந்த போஸ்டரால் டென்ஷனான மாவட்ட செயலாளர் தரப்பு பசுபதியை அழைத்து எச்சரித்து அனுப்பியதாக தெரிகிறது. இதனிடையே இதுகுறித்து பிரஸ் மீட் வைத்து திமுக மாணவரணி நிர்வாகி பசுபதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்க கட்சியை அழித்து விட்டதாகவும் தன் மீது ரவுடிகளை வைத்து காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கண்ணீர் மல்க குமுறியுள்ளார். போஸ்டர் அடித்து ஒட்டியதற்காக தன்னை காரில் கடத்தி சென்று மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்களை அடித்து நொறுக்கியதாகவும் பயம் வழங்காமல் அழுதபடியே போய் பேட்டியளித்துள்ளார் பசுபதி. மாவட்ட செயலாளர் செய்யும் தவறுகளை பற்றி புகார் சொல்ல சென்னைக்கு சென்ற ஸ்டாலினை சந்தித்து முயற்சித்ததும் அனுமதி கிடைக்கவில்லை எனவும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் மீது திமுக தலைவர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கட்சியை அழித்துவிடும் எனவும் சாபம் விடுத்துள்ளார். தனது உயிருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம்தான் காரணம் என மாணவரணி நிர்வாகி பசுபதி பேட்டியில் தெரிவித்தார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் செல்ல உள்ள நிலையில் அங்கு கிளம்பியிருக்கும் உட்கட்சி பஞ்சாயத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த விவகாரத்தை வைத்து ராமநாதபுரம் மாவட்ட அதிமுகவினர் திமுக மாவட்ட செயலாளர் மீது விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்.